ஹாய், கேரளா பக்கம் செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஃபேமஸான நெய்சோறு எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். மலபார் நெய்சோறு. மலபார் நெய்சோறு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் பரிசை ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பாசமதி அரிசி எடுத்ததுனால 30 நிமிஷம் போல ஊற வச்சிருக்கேன். ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்ச உடனே பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 4, கிராம்பு 6, பிரியாணி இலை 2, பச்சை மிளகாய் 3, நறுக்கின வெங்காயம் 2, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஊற வச்ச அரிசி 2 கப் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 3 கப் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்தாதான் சாதம் குழையாம இருக்கும். 1 கப் பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. சாதம் உதிரி உதிரியா வர்றதுக்காக 1/2 மூடி எலுமிச்சை மரத்தை அதில் புளிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை ஃபுல்லா வச்சு 1 விசிலும் சிம்ல 10 நிமிஷம் போல வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த ரெசிபிக்கு அடுப்பு ஆஃப் பண்ணவுடனே குக்கரோட பிரஷரை வெளியேற்றினாதான் நல்லா வரும். அதுக்காக ஒரு கரண்டியை வச்சு குக்கரோட விசிலை லைட்டா தூக்கி விட்டீங்கன்னா பிரஷர்லாம் வெளியே போயிடும். ஆனா ஒரேடியா விசில வெளியில எடுக்க கூடாது. பிரஷர் அடங்கிருச்சு. குக்கரை அடுப்புல இருந்து இறக்கி குக்கரை திறந்துக்கங்க. உங்களுக்கு நெய் அதிகமா வேணா இன்னும் கூட 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்புல வைக்காம கீழே வைங்க. அப்ப நெய்யும் சாதமும் நல்லா ஊறும். குக்கரை 1-10 நிமிஷம் கழிச்சு திறந்துக்கங்க. அடுத்து இதுல சேர்க்கறதுக்காக 1 கடாயில நெய் 2 ஸ்பூன் விட்டு நெய் காஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு அதுல சேர்த்துக்கங்க. நல்லா செவந்த உடனே எடுத்து அந்த சாத்தோட சேர்த்துருங்க. அதே நெய்ல 1 வெங்காயத்தை சேர்த்து நல்லா சவக்க வறுத்துக்கங்க. இதே இந்த சாதத்தோட மேல தூவி விட்டுக்கங்க. மீதி இருக்க நெய்யும் இதுல சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுவையான மலபார் நெய்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது நான்வெஜோட சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு தேவைனா நெய் அதிகமா சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோல பாக்குறேன்.